Hello everyone, welcome back to our channel Fantastic Cooking. Nama channel 100 subscribers reach pannirukku 1 week time la. Thank you for all your love and support. Inaiku nama channel la rombave tasty ah seiyakudiya or spicy paneer butter masala recipe dhaan paak porom. Vaanga recipe ku pogalam. Adhukku or kadaiyila 2 tablespoon oil add pannikonga. 1 tablespoon butter add பண்ணிக்கோங்க. Once butter melt ஆன பிறகு ஒரு பிரிஞ்சி லீஃப், ரெண்டு ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனிஸ், ஒரு சின்ன பீஸ் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கிரீன் சில்லி ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதோட ஸ்மெல் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஜிஞ்சர் வந்து இந்த மாதிரி ஜூலியன்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஆனியன் வந்து ஃபைனலி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஆனியனை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெசிபிக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். ஒன்ஸ் இது குக் ஆன பிறகு 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல்லாம் போன பிறகு ஒரு 2 டொமேட்டோஸ் நல்லா பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா வதங்கட்டும். அப்புறமா ஒரு 1 கப் அளவு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கசூரி மேத்தியை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 to 10 minutes நல்லா குக் ஆகட்டும். இடையில இடையில கிளறி விட்டுக்கோங்க. பிட்வீன் வந்து 1/4 கப் பாலில் 10-15 முந்திரி ஆட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கிரேவியில் உள்ள வாட்டர் எல்லாமே வந்து போயிடுச்சு, நல்லா குக்காகவும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 200 கிராம் அளவு பன்னீர் ஆட் பண்ணிப்போம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பால் பேஸ்டையும் ஆட் பண்ணிப்போம். லைட்டாக அப்படி கலரி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சம் வாட்டர் ஊத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கிரேவியை. இது ஒரு 2 to 3 minutes வந்து குக் ஆகட்டும். நம்ம மசாலா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் பண்ணுங்க. 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து நல்லா காட்டும், எடுத்து காட்டும். அகெயின் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் வந்து க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கிளறி விட்டுட்டு இந்த கிரேவியை வந்து நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக ஆக்கிறதுக்காக கார்னிஷ் பண்ணுவோம். அதுக்கு 1 டேபிள் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு 2 சில்லியை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் இஞ்சி கொஞ்சம் ஜூலியன்ஸ் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லியெலாம் ஆட் பண்ணி லைட்டாக சால்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுப்போம். அவ்வளோதான், நம்ம கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். இது வந்து எல்லா ரைஸ், பரோட்டாஸ், ரொட்டி எல்லாத்துக்கும் நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெசிபிஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், பை பாய்.